തദ്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരദുണ്ടായ ധീമകി തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்டோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ராசிக்கள் ஒருவருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குமா? இந்த கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது. ராசிக்கல் வாங்கி போட்டுக்கிட்டால் நமக்கு ராசியாக இருக்குமா, அதிர்ஷ்டம் கிடைக்குமா, அல்லது கோடீஸ்வரர் ஆயிடுமா, அல்லது வந்து நம்ம வந்து ஆடம்பரமான வாழ்க்கை அமைச்சிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஒரு ஆசையும் இருந்துகிட்ருக்கு. அதாவது ரத்தின சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு ராசிக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது ராசி இல்லாமல் அந்த கல்லுக்கு ராசிக்கல்னு சொல்ல மாட்டாங்க, ஒன்று. அதே மாதிரி அதிர்ஷ்ட ரத்தினம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ராசிக்கல்லுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. ஒரு கல்லுக்கு வந்து அதிர்ஷ்டக்கல் அல்லது அதிர்ஷ்ட ரத்தினம் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து ரத்தின சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கல்லுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இது எந்த வகையில் அப்படிங்கிறது, அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மை, ராசிக்கல் ராசியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒன்று, ராசிக்கல் அதிர்ஷ்டக்கல்லாக மாறுமா அப்படிங்கிறது ஒன்று, அதிர்ஷ்டக்கல் வந்து அதிர்ஷ்டம் தருமா அப்படிங்கிறது ஒன்று, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, ராசிக்கல் ராசி கொடுக்கும், அதிர்ஷ்டக்கல் ராசிக்கல் அதிர்ஷ்ட ரத்தனமாக மாறும், அதிர்ஷ்ட ரத்தனம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும், இதெல்லாம் உண்மையாக இருந்தால் கூட எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ரத்தனம் வந்து ஒருவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா அதாவது எல்லோருமே அனைவருமே அந்த கல் அந்த அதிர்ஷ்ட ரத்தினத்தை வாங்கி போட்டு நம்ம அதிர்ஷ்டக்காரராக வாழ முடியும் இல்லையா? ஆனால் அப்படியே வாழ முடியல, அந்த மாதிரி ஏன் வந்து நமக்கு ரத்தின சாஸ்திரம் பலன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக ஆழமாக யோசிக்கும்போது அமைதியாக இந்த கேள்வி நிச்சயமாக வரும். அந்த வகையில் அதுக்குண்டான விடயத்தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ராசிக்கல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ராசியை கொடுக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ராசி உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குதோ, எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருந்துகிட்டு இருக்குதோ, எந்த அளவுக்கு யோகம் இருந்துகிட்டு இருக்குதோ, அந்த யோகம் வந்து தடை ஏற்பட்டது அப்படின்னா அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய, அந்த தடைகளிலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய, அந்த தடைகளை மீறி உங்களுக்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த அதிர்ஷ்ட ரத்தனம் நிச்சயமாக செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கையில் மட்டுமல்ல தன்னுடைய கிரீடத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரத்தினங்களை வந்து அதிர்ஷ்ட ரத்தினமாக, அதாவது அந்த அரசர் அந்த மன்னர் பிறந்த ஜாதகப்படி அவருக்கு எந்தெந்த ரத்தினங்கள் வந்து ராசியாக அல்லது அதிர்ஷ்டமாக அல்லது எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு அதில் வந்து பிரசன்னம் பார்த்து பிரசன்ன உத்தரவு கிடைச்சதுக்கப்புறம் அந்த கல் வாங்கி அணிஞ்சிக்கிட்டாங்க அல்லது அந்த கல்லை வந்து கிரீடமாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாலும் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆசையில் ஆர்வத்தில் கிடைச்ச கல்லை வாங்கி கிடைச்ச நேரத்தில் போட்டுக்கிறோம். அப்படி இல்லாமல் அந்த கல்லை வந்து நம்ம அந்த ரத்தினத்தை வந்து உங்களுடைய ஜாதகப்படி பார்த்து ஜாதகப்படி தேர்ந்தெடுத்து ஜாதகப்படி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அதுக்கப்புறம் ஜாதகப்படி கொடுக்கக்கூடிய அந்த பிரசன்ன அந்த பூஜையில் வரக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரத்தில் வரக்கூடிய பிரச்சனைப்படி அணிஞ்சுக்கிறது தான் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி அணிஞ்சுக்கிட்டால் கூட உங்கள் ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்கோ அதுதான் கிடைக்குங்கிற விஷயத்தை நீங்கள் ஆழமாக அமைதியாக கவனிக்கணும், சிந்திக்கணும். இல்லாத ஒரு யோகத்தை யாராலும் கொடுக்க முடியாது, அதே மாதிரி இருக்கிற ஒரு யோகத்தை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுளால் வகுக்கப்பட்ட ஒரு சில பலன்களுக்கு வாய்தாவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம ஆழமாக கவனிக்கணும். அந்த வகையில் இந்த ராசிக்கல் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லாத அதிர்ஷ்டம் வராதுன்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க்கில் சிறு அளவுக்கு பணம் கட்டி நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே கண்டிப்பாக நமக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க. ஏடிஎம் கார்டு உங்கள் கையில் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஏடிஎம் சம்மந்தப்பட்ட மையமும் வந்து எல்லா இடங்களையும் இருந்துகிட்டு இருக்கும். ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட இருக்குது, ஏடிஎம் சென்டரும் எல்லா பக்கம் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ ஏடிஎம் கார்டு போட்டால் ஏடிஎம் மையத்தில் அந்த ஏடிஎம் சென்டரில் வந்து பணம் வருங்கிறது பொதுவான விதி. ஏடிஎம் கார்டு போட்டோம்னா ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஏடிஎம் கார்டும் உங்கள்கிட்ட இருக்குது, ஏடிஎம்மும் இருக்குது, ரெண்டுமே இருந்தால் கூட உங்களுக்கு பணம் இருக்கணும். அது உங்களுக்கு பணம் நீங்கள் போடுற அந்த கார்டுக்கு பணம் வரணும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தான் நீங்கள் போடுற அந்த கார்டுக்கு ஏடிஎம்மில் பணம் வருங்கிற விஷயம் எந்த அளவுக்கு யதார்த்தமான யதார்த்தமாக வந்துட்டுருக்குதோ, அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் அல்லது உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் அல்லது உங்கள் ஜாதகத்தில் வந்து பெருமையான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிற அம்சம் இருந்தால் மட்டும்தான் இந்த ராசிக்கல் அப்படிங்கிறது வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. பொத்தாம் பொதுவாக ஒரு கல் வாங்கி போட்டுக்கிட்டு அந்த கல் நமக்கு ராசி தரல, அதாவது அந்த கல் நமக்கு அதிர்ஷ்டம் தரல அப்படின்னு வந்து அங்கலாய்க்க வேண்டாம், அங்கலப்பட வேண்டாங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருவர் ஒரு விரலில் மோதிரம் போட்டாலே, அதாவது ராசிக்கல் அணிஞ்சுக்கிட்டால்
கேட்டாலே அவருக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமைஞ்சிக்குது, நல்ல அதிர்ஷ்டம் கிடைச்சிது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா ஒரு சில பேருக்கு உண்மையாக இருக்கலாம், அது எதனாலும் சொல்ல வர்றேன். அதே மாதிரி அந்த ஒருவருக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு விரலில் மோதிரம் போட்டு அவருக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைச்சிது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா பத்து விரலில் மோதிரம் போடுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருந்துட்டுருக்காங்க. ஆனால் பத்துன்னு கை விரல் பத்து கால் விரல் பத்தில் மோதிரம் போட்டுக்கிட்டால் கூட அவருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கல, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் கவனிக்க தவறிடக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு உண்மையாக சொல்லித்தாகணும். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து தாறுமாறாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்து தர்மத்துக்கு எதிராக நினச்சிக்கிட்டு சாஸ்திரத்தை தவறாக சொல்கிறது என்ன அல்லது இந்த ரத்ன சாஸ்திரத்தை வந்து தவறாக நினச்சிக்கிறது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தனை கல் நீங்கள் வாங்கி போட்டாலும் எத்தனை அதிர்ஷ்டரத்தனை வாங்கி போட்டாலும் உங்களுடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த அதிர்ஷ்டத்தை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த வானவியல் சாஸ்திரப்படி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் சுற்றிட்டு இருக்கிற உங்களுடைய யோகங்களை இழுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அதிர்ஷ்ட ரத்னத்துக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. எப்படி ஒரு கோயிலில் வந்து கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் வந்து பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே இழுத்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி இதே பிரபஞ்சத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களை அதாவது கரு உருவாகக்கூடிய அந்த காலத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த யோகங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த பஞ்சபூதங்களில் இருந்துகிட்டு இருக்கும். பஞ்சபூதங்களில் பிரபஞ்சத்தில் சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த யோகங்களை உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த யோகங்களை சரியாக கண்டுபிடிச்சு அந்த யோகங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த யோகங்களை வார்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அதிர்ஷ்ட ரத்தினத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அதனால இந்த அதிர்ஷ்ட ரத்தனம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை தான் எடுத்து கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து உறுதியாகவே இருந்துட்டு இருக்கலாம். அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருந்தது அப்படின்னா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 9 கிரகங்கள் 12 கட்டங்கள் இருந்தால் கூட அந்த 12 கட்டங்களில் ஒரு சில கட்டங்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு யோகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில நவகிரகங்கள் ஒரு சில ஜாதகருக்கு அதியோகமாக இருந்துகிட்டு இருக்கும். அப்போ எந்த கிரகம் உங்களுக்கு அதியோகமாக இருந்துகிட்டு இருக்குதோ அந்த கிரகத்துடைய திசா வரும்பொழுதோ அல்லது அந்த கிரகத்தோடு அந்த கிரகத்துக்கான ரத்னத்தை வந்து நீங்கள் முறையான பூஜை பண்ணி அந்த கிரகத்துக்காக பிரீதி பண்ணி அந்த கிரகத்துக்கான பூஜை பண்ணி அந்த கிரகத்துக்கான ஒரு சில பூஜை புனஸ்காரங்களை வந்து சரியாக பண்ணி அந்த கிரகத்துக்கான திதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை விதி மாறாமல் செஞ்சு அதுக்கப்புறம் தெய்வ பிரசன்னம் பார்த்து அதுக்கப்புறம் ரத்ன சாஸ்திரப்படி பிரம்ம முகூர்த்த பிரசன்னம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அணிஞ்சிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அதிர்ஷ்ட ரத்தினத்திற்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அதனால 9 கிரகத்துக்கு உண்டான ரத்தினத்தை வந்து நம்ம வாங்கி போட்டுக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த 9 கிரகங்களில் எந்தெந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்குதோ அதை வந்து நம்ம கவனிச்சிக்கிட்டு அல்லது ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு அதிகபட்ச பாதகமாக இருந்தது அப்படின்னா அந்த பாதகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சில பூஜை புனஸ்கார பரிகாரங்களை சரியாக செஞ்சு அதுக்கப்புறம் பிரசன்னம் பார்த்து அந்த கற்களை அணிஞ்சிக்கிறது அதாவது அந்த அதிர்ஷ்ட ரத்தினத்தை அணிஞ்சிக்கும் பொழுது அந்த ரத்தனம் உங்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தனமாகவே செயல்படும் அதிர்ஷ்ட ரத்தனமாகவே இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. அதனால ராசிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ராசிக்கல் அப்படிங்கிறது ராசி தரும் அப்படின்னா கண்டிப்பாக ராசிக்கல் ராசி தரும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய யோகத்தை பொறுத்து. அதே மாதிரி ரத்னம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட ரத்னமாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்னம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட ரத்னமாக மாறும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை பொறுத்து. அதே மாதிரி இந்த ராசிக்கல் வந்து யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான யோக அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதோ அந்த யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு வழிவகை செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த ரத்னத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த சாஸ்திரங்களை பொறுத்தளவுக்கு அதாவது ஆயகலை 64 வகையான சாஸ்திரங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட எல்லா சாஸ்திரமே உண்மையானதுதான், மனித குலத்திற்கு நன்மையானதுதான், அதில் எந்த விதமான எல்லாம் கூட சந்தேகம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த உண்மையான நன்மைகளை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த உலகத்தில் வந்து நீங்களும் வந்து ஓரளவு 10 to 11 இல்லாமல் அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் ஓரளவு அதிர்ஷ்டக்காரனாக வாழ்ந்து காட்டுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் வாழ்கிறது அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது அல்லது அடுத்தவங்க வாழ்றதுக்கு உதவி செய்யறது அடுத்தவங்களை வாழ வைக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பொறுத்து அதிர்ஷ்டரத்தனத்தை அணியும் பொழுது நிச்சயமாகவே கிடைக்கும்ங்கிற விஷயத்தை நிதர்சனமாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஒருவருடைய ஜாதகத்தில் யோகம் இருந்தும் அதில் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து சாதகமான சூழ்நிலைகள் இருந்து கூட உங்களுக்கு பாதகம் இருந்துட்டு இருந்தது அப்படின்னாலோ அந்த யோகம் வந்து யோக பங்கம் ஆயிட்டு இருந்தது அப்படின்னாலோ அந்த யோக பங்கத்திலிருந்து உங்களை வந்து தவிர்த்து அந்த யோக பங்கத்திலிருந்து தற்காத்து உங்களுக்கான யோகங்களை உங்களுக்கே கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த அதிர்ஷ்ட ரத்னத்துக்கான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ரத்ன சாஸ்திரம் நமக்கு சுருக்கமாகவே சொல்லி வச்சிருக்குது. வசதி இருந்து வாய்ப்பு கிடைச்சி அதிர்ஷ்டங்கள் வாங்கக்கூடியவங்க வாங்கி போட்டுக்கலாம், அந்த மாதிரி வசதி இல்லாதவங்க அதிர்ஷ்ட அதாவது வாய்ப்பு இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம். கல் அப்படிங்கிற பெயரில் வந்து விக்கிரகம் இருக்கு இல்லையா, கருங்கல்லால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை வந்து காலை நேரத்தில் பார்த்து நமஸ்காரம் வச்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கும் ராசி கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய யோக பங்கங்களை தவிர்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். எது எப்படி இருந்தாலும்
பெரியவங்களுடைய ஆசை இருந்ததுனாலே நீங்கள் வந்து ராசியான மனசரா வாழ முடியும்ங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.